bonya kati 50 ha nai babu kare nachi 50 okay he paid me 50 rupees one na 50 rupees now he got 100 so I get balance okay you come location hello location ola va podu konnike okay bye ஒரு குருக்கு சந்து கால கொண்டு போற சரி நான் சாப்பிட்டுட்டு தொடறேன் வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசின்னு சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறேன் ஏன் இங்கே வந்தேனான்னு சொன்னால் இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில்னு சொல்லி ஒன்று இருக்குதான் பட் அது வந்து காசி வந்து ஒரு புனிதத்தலமான ஒரு ஒரு இடமாக வந்து இந்தியாவிலேயே பார்க்கப்படுது இங்கே வந்து சிவபெருமானுக்குரிய பூஜைகள் மற்ற சிவராத்திரி நேரம் அது இது எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் அகோரியல் கூட இருக்கிற இடமும் இங்கே காசியில் தான் அகோரியல் நான் இன்றைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு அதை காவியல் அகோரியலை காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் இல்லாட்டி கஷ்டம் என்னென்னு சொன்னால் மழை காலங்களில் அகோரியல் வந்து முடியால வர மாட்டேன் மழையாண்டு தெரியாது போய் பார்ப்போம் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த அறையெல்லாம் சுத்தமாக இருக்குது இது இந்த விலை வந்து 200 ரூபா இந்தியா காசுக்கு இங்கே பாருங்க எல்லாம் இந்த அகோரியல் காசி அவேண்ட படங்கள்லாம் போட்டிருக்கணும் இருந்து கதைக்கிறதுக்கு கூடுதலாக இருந்து கதைக்கிற மாதிரி தானே வெப்பினம் எல்லா இடம் இங்கே பாருங்க மெத்த போட்டிருக்கணும் நீங்கள் படத்திலிருந்தும் கதைக்கலாம் டென்போட் அடிக்கலாம் இது வந்துமே இல்லை இவன் லொபியன்னு சொல்கிறோம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிவபெருமான் ஓவியம் ஆனால் அது நல்ல இடம் நல்ல அமைதியான இடம் இங்கே பாருங்க இது வெளியால் நேற்று இரவு ஹோட்டலுக்கு வந்து இறங்கின இடம் நேரம் வந்து நேரம் 11:30 இரவு சரியோ அது என்னன்னு சொல்ல ஆட்டோக்காரன் கொண்டு எங்கேயோ விட்டுட்டான் அப்புறம் நான் வேறு கூகுள் மேப்பை பார்த்து வந்தால் கூகுள் மேப்பை இங்கே ஒரு சந்து கவுண்டே விட்டுட்டுது அப்புறம் ஆப்பிள் மேப்பு ஆப்பிள் ஐஃபோனில் இருக்க அந்த மேப் இருக்குது தானே அதை வச்சு பார்க்க அது சரியான இதை பாதையை காட்டுது கூகுள் மேப்பை நம்பவே கூடாது ஒரு நாளும் சரியோ அமைதியாக இருக்குது நான் பரவாயில்லை இஞ்சாலி பக்கம் நல்லா சுத்தமாக இருக்குது இஞ்சால வீடுகள் எல்லாம் இருக்குது சரி நான் இப்போ போய் காலமாக சாப்பாடு சாப்பிட போகிறேன் சரியோ ஆனால் வெளியால் பாருங்கோ உள்ளுக்கும் வெளியாலையும் சரியான வித்தியாசம் உள்ளுக்கும் நல்ல வடிவாக வச்சிருக்கணும் இதனால தான் நேற்று இரவு வந்து நான் நீ காசியில் இருக்க அந்த கோவிலுக்கு போய் உங்களுக்கு அந்த கோவிலையும் காணொலியாக எடுத்து காட்டுறேன் போகிற வழியில் அதுக்கு முதல் சாப்பிடணும் நல்ல சாப்பாடு கடையாக பார்த்து சாப்பிடணும் புண்ணியம் தேடி காசிக்கு போனேன் என்ற ஒரு பாட்டு இருக்கு தெரியுமோ ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க முடிய அவ்வளோனா இப்படி தான் இருக்கும் இந்த இடம் என்னன்னு சொன்னால் நான் கோராக்பூரில் இருந்து ஆறுமணத்தியால பேருந்து பயணத்தில் வந்தினான் நீங்கள் கோராக்பூருக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் இருந்தா அங்கேருந்து பலிக்கிறீங்களா அதுலேருந்து கோராக்பூரில் கேட்டால் காசி பஸ் எத்தனை மணிக்கு பலிக்கணுமாண்டா நீங்கள் படிக்கிட்டு வரலாம் 6 மணிக்கு நான் பஸ் எடுத்துனான் இங்கே வந்து சேர்ந்தது 11:30 அப்படி கிட்டத்தட்ட 6 மணி அளவு எடுக்கும் நீங்கள் வந்து சேர்றதுக்கு இங்கே பாருங்க அந்த காலத்து கட்டிடம் பழைய காலத்து கட்டிடம் போல் வாகனத்தை பிடிச்சி போகிறதேன் கூட இப்படி நாங்கள் நடந்து போயிக்க நிறைய இதுகளையெல்லாம் பார்க்கலாம் நேரடியாக உங்களுக்கு காணொலியாகவும் எடுக்கலாம் நல்ல அனுபவம் கிடைக்கும் இங்கே வாங்க வண்டில்களில் வச்சு இப்படி சாமான் தக்காளி அதுகள் மரக்கறிகள் வச்சு விற்று கொண்டிருக்கிறார் இங்கே ஆப்பிள் இந்த ஆப்பிளாம் காஷ்மீர்லேருந்து வர ஆப்பிளாம் இங்கே இதில் ஏதோ கோவில் ஏதோ இருக்குது போல் மாட்டை குருத்துராஜ மாலையை போட்டு வச்சிருக்கணும் பார்த்தீங்களா இந்த இஸ்லாமிய அவர் வந்து சாம்பிராணி போடுறவர் நான் டிவியெல்லாம் கூடுதலாக பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் நேராக பார்க்குறேன் வித்தியாசமாக இருக்குது இங்கே தேத்தண்ணி வச்சு விற்கிறார் கேமரா டூரிஸ்ட் யூடியூப் யூடியூப்
காசி வீடியோ சவுத் இந்தியா காசி காசி விஸ்வநாத கோயில் நல்ல வடிவா கதைக்கவே பம்பலா எல்லாம் பழகு இனம் காதுதான் சரி இங்க சின்ன பிள்ளைய வச்சிருக்கிறார் பாருங்க ஆனா கோராக்பூர்ல கோராக்பூரை முடிஞ்ச அதன் சரியான வித்தியாசம் இவே இந்த வாழ்க்கை முறைகள் இவையில் கொஞ்சம் நல்ல சுத்தமாக இருக்கணும் இப்போ சாப்பாடு கடையை தேடி பிடிக்கிறதுலே உயிர் போக போகுது இங்கே பாருங்க பிஸ்கட் மிக்சர் அது இதுகள் எல்லாம் வச்சு விற்கிற இங்கே ரிச்சாக பம்பலாக ஓடிக்கொண்டு போகணும் பாருங்க ஹலோ 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 நான் தான் சமாளிக்கலாம் இங்கே இல்லாட்டி சிக்கல் இங்கே மயிர் வட்டுற கடை வாகனத்தில் ஃபோன் சத்தம் தான் அப்படி கேட்குது எந்த பக்கம் போறனே தெரியும் அவன் போய் கொண்டிருக்கிறேன்னு பாப்போம் ஐயோ இந்த நாயர் விட மாட்டுது போல என்ன இங்க பாருங்க எப்படி இந்த பால் காய்ச்சிக்கணும் வந்து ஆனா முழு தூசம் முழுக்கு தான் போகுது நான் ரோட்ல வச்சே சமைக்கணும் பயமா கிடக்குது சாப்பிட பூரி பரவாயில்லை ஒன்றும் கதைக்கல அமைதியாக இருந்திருக்கிறோம் நாங்களும் அப்படியே அமைதியாக இருக்கிற நேரம் பதுபடியால் போகணும் இல்லாட்டி கதை கொடுத்தா அவ்வளோ நான் கதைச்சு கொண்டே இருப்பினோம் பிறகு வந்து சிக்கலாக்கி போடும் எனக்கும் ஹிந்தி தெரியாது பசிக்குது நேற்று இதாகவும் சாப்பிடல இங்கே எல்லாரும் இந்த பக்கம் பூரிகள் அது எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும் ஏ மாடு கிட்டத்தட்ட நாலு மாட்டை கண்டு போட்டோம் இது வரைக்கும் இங்கே கூடுதலாக எல்லாரும் இப்படி முகங்களை மூடிக்கொண்டு தான் திரிவினா மேல இருந்தாலும் மெயினான்னு சொன்னால் இங்கே இந்த தூசு அல்லாதுகள் வரக்கூடாது அந்த முகங்களை மூடிக்கொண்டு திரிவினம் நேற்று மழை பெய்தது பாருங்க அதால் வந்து இஞ்சாலி பக்கம் வெள்ளம் இங்கிற போகுது வந்த முதல் நாளே சுத்துறன் பாருங்க ஆண்டவா கடவுளே பையா மெயின் ரோடு மெயின் ரோடு கூகுள் மேப்பை போட்டு இப்போதான் ஒரு மாதிரி பாதையை கண்டுபிடிச்சிட்டேன் பிரதான தெருவுக்கு இல்லாடி கஷ்டம் இதுகளுக்காக போகிறது இப்படியே சுற்றி 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 ஒரே சந்து பந்துக்கு ஏதிரிகிறன் மாதிரி கிடந்தது இங்கே பாருங்க இங்கே நான் இப்போ இங்கே நிற்கிறேன் இதுக்குள்ள எத்தனை சந்து பந்து இருக்கான்னு சொல்லி
ya, upaya portran angka hard dan location. Pira dana teri uki pak hard itu, apa angka dana nanti boy kontrakan kita tetap arno rumit dalam. Karena pira dana teri uki pernah dana modal awal seri. Ulah di mana ini kulu kayak suci kontrakan, itu na sandu bondu. Ada satu port nama. Aduh, setia udah. Adalah orang itu, agen dia pernah, ada orang itu bodinya baca lagi nam. Adi sahabat ya, ini kasih, anda kau bilang orang itu eri kira berakum. Jangan berwarna water jika dia lelai mirip itu. Inilah, enak. Ini sandu mandu kan, suci jodi ye seri. Nenam bodi, nenam itu orang itu club. Suci jodi orang bade, orang orang itu kebaran. Kita potat anggi orang tuh, bodoh. Pernah nanya ke kita, nanya soalnya ber. Di ini ada mana ber? Mandang ada am boleh? Atraji boleh. Atraji. Anjir anjir kalian ini baca ayam kali ini. Jadi, ini lama ada. Betul tuh kau nanti baca main road. You come location. Hello location. Oru. Hola, apa bodoh kau ni kira? Siapa orang yang boros kau ni? Angga baca, ini aku, memang location kau ada, ada tu mana teri kau ada. Yo, kau ada. You location. Ada siapa Richa? Bilangan orang report mandi ni lah, mana? Ada tidak jadi lah. Richa, anda ada mana? Ada. Kau ini ada soalnya, anda boleh cerita orang mana? Siapa ada? Pasti jadi. Ingin ini? Ini orang sih jalan soalnya, anda ingin banding orang soalnya. Mula ini dah alam, mula port dah alam, mula jadi. Mula third pernah mati. Kami kalau mana soalnya, lokasi yang kahdi, nama ada teri, aman. Kena di kontrol kita, mungkin dia akal. Ini orang teri lah. Nana ini juga orang pen dan mula kita port. Paten. Ingin orang ini orang tu port lagi orang. Enak ke Hindi Imbangga ada? Pasik ke tu? Ayo, kuda boleh. Enak air ada. Ini teh tani kade. Enak, sahpad kade. Ni padu kau tu sunnah ram. Nipah di mana nelayan? Acha achaan sonda Hindi la mande nelayan. Achaan dah Hindi, Tamil la mande nelayan mansoli atau? Ni dia la barang unau anggal nelayan miring tu dah na nelayan unau bahkan mam third run. Yeah? Ah okay. Ayoh, sekarang orang sahabat kerja kantor tu kan, ada tu mukut tu ada dia lah. Church itu tu bang, church apa leh am? Bila? Baya, restoran open, restoran open. You 50 rupees. Bang, kalau nak kau beli, cuma ni cuma lihat ni. Bukan katanya 50. Ah. Ayah babu kalian nak ke? 50. Adik babu peto ni je. Yo 50. Ah. Yo balance 50. I call police. 50. No no. One way. Balance ni je. Okay. He paid me 50 rupees. One 50 rupees. Now he got 100. So I get balance. Okay. 50. 50. 50. Okay. 50. Thank you. No. Okay.
கண்டிப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. அண்ணே ஹேண்ட் வாஷ். ஓகே கொஞ்சம் காசு போனாலும் பிரச்சனை இல்லை, நல்ல சாப்பாடா சாப்பிடுவோம் தான் வந்தேன். இப்போ இன்னொரு சாப்பிடுவோம், முதல்ல தண்ணி குடிக்கணும். அதுக்கு முதல் வந்து சாப்பாடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேணும். மற்றது மொழியாளிலாம் சாப்பிடலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் என்னென்னா, நாங்கள் நான் வீட்டை போய்க்க வந்து உடம்புல வருத்தம் இல்லாமல் போகணும். வருத்தம் வந்து இதுன்றது வேறு விஷயம், சாவுக்கு பயப்படலை, ஆனால் வந்து நோய் இருக்கக்கூடாது உடம்பில். சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் கூட வைக்கக்கூடாது. அது எனக்காக இருந்தாலும் சரி, என்னோடய வாராக்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, தோசை இல்லாமல் இருக்குதான் பார்ப்போம். இப்போ யாருங்க சாப்பாடு வந்துட்டு, இது வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து செய்யுது. தயிர் நல்லா இருக்கு. சரி நான் சாப்பிட்டுட்டு தொடர்றேன். சமதா வச்சுன்னா சாப்பிடுங்க, எனக்கு ருசி தெரியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இவரும் தட்டை காட்டுறேன் தோசைக்காக, கொஞ்சம் கிடக்குது பாருங்கோ. இது வந்து பட்டர் என்று சொல்கிற இவ இந்த வெண்ணெய் ஆக்கும், வெண்ணையோ நெய் ஆக்கும் என்றால் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. வெங்காயமும் இருக்குது, அந்த வெங்காயம் சாப்பிடுவோம். சுவைக்கும் வெங்காயம், அந்த வெங்காயம் அந்த சுவை இல்லை, அந்த கேரத்தன்மை இல்லை, பழுதாக இல்லை, அந்த கேரத்தன்மை இல்லை, தண்ணித்தன்மையாக இருக்குது. ஊர்காய் நந்தவன். சாப்பாடு நல்லா இருந்தது. எலும்பிச்சம் பல சாறு பாருங்கோ. இல்லாமல் 280 ரூபா. அந்த வெஜ் பிரியாணின்னு சொல்கிற பிரியாணி வந்து 240 ரூபா. மற்ற வந்து தேசிப்பட தண்ணி வந்து 40 ரூபா உண்டு. இல்லாமல் 280 ரூபா. பிறகு வந்து 7 ரூபா 7 ரூபா வந்து ஜிஎஸ்டி ரெண்டுக்கும். அப்போ 294 ரூபா. ஓகே 500. வாய்க்க போகிறதுக்கு பரவாயில்லை. சீரகம் போடணும், நல்லா இருக்குது சமைக்கிறதுக்கு. இப்போ ஃபைவ் ஸ்டாரில் சாப்பிட்டு காட்டுறேன் நிஜத்தியா. நான் டிவியில் எல்லாம் கூடுதல் அவலம்பரம் பார்க்குறேன். நான் இந்த குளிரூட்டிக்க வச்சாதான் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். இப்படி எஞ்சால வந்து தண்ணி வாங்கினான் பாருங்க. தண்ணி சீலன்னு சொல்கிறோம், இந்த மூடி வந்து உடைக்காமல் இருந்துருக்கணும். அப்படி என்ன தான் நீங்கள் உடைக்காமல் இருக்கணும், அப்படி என்ன தான் நீங்கள் வாங்கலாம் தெரியும். இல்லை வாங்கி குடிச்சிங்கண்டா அது கிளப்படமாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் இது உடைக்கல, அதனால் நான் வாங்கியிருக்கிறேன். 25 ரூபா இந்த தண்ணி போத்தில் வாரணாசி காசியில். இதில் பால் எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க. பால் லஸ்ஸி லஸ்ஸி இந்தியாவில் பாருங்க. ஒரு பேப்பமரத்துக்கு கோவில் ஒன்று இருக்குது, அம்மன் கோவில் போல. அம்மனும் சிவன் கோவில் போல, சிவன் கோவில் சிவலிங்கம் இருக்குது பாருங்க. அவங்க அதில் நான் இப்படியே காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போக போகிறேன். அதுக்கு இங்கே இருந்து ஓலாவை போட போகிறேன். ஓலாவை போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி விலைகள் என்ன மாதிரி. ஆனால் ஓலா போட்டாலும் பெற மாட்டினோமா என்ன, அதுதான் பிரச்சனை. லொக்கேஷன் காட்டினாலும் அந்த இடத்துக்கு சரியாக வர மாட்டாங்களாம். எங்களை வர சொல்கிறாங்க தங்களோட இடத்துக்கு, என்ன செய்யணுது செய்யாமல் இருக்குது. இங்கே கூடுதலாக எல்லாம் ரிச்சாக தான் பாவிக்கணும். ஆனால் ரிச்சாக என்ன பிரச்சனை சொன்னால், முதல் உங்களுக்கு ஒரு விலை சொல்லினோம், ஒரு அங்கின அப்புறம் இன்னொரு விலை சொல்லினோம், காணமாக இருக்கவனும். ஓகே காசி விஸ்வநாத், காசி விஸ்வநாத் கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ரிச்சாக கேட்டிருக்கேன். 40 ரூபா சொன்னவர். ஆனாலும் பயமாட்டாங்கடா கேறேன்னு சொன்னால் அது சொன்ன விலைக்கு கொண்டு விடுகிறாரோ, இல்லாட்டி வந்து ஒரு அக்கினபுரம் கூட விலகு இருக்கிறாரோ தெரியாது. என்னதான் இருந்தாலும் மேமாற்றக்கூடாது ஒருத்தரை. அப்போ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். கோவா பாருங்க வெள்ளக்காரர். ஐயோ
உத்தரப்பிரதேச போலீஸ் போயினம் பாருங்க இந்த பிடங்கு முடங்கு எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு உலக்கிறாரு சொல்லி எந்த நிலைமையிலையும் உங்களோட பேக்கில் அதெல்லாம் கவனமாக வச்சுருக்கோங்கனும் முக்கியமான ஆவணங்கள் அதாவது பாஸ்போர்ட் அதுகளெல்லாம் கவனம் இங்கே பாருங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளெல்லாம் போயினோம் நான் நினைக்கிறேன் இங்கே பக்கம் பள்ளிக்கூடம் இருக்குது போல் ஒரு குறுக்கு சந்துக்காக கொண்டு போகிறார் ரங்கி முடியேக ஒரு விலகு அப்பினா கவனமாக இருக்கோங்கனும் முதல் ஒரு விலா சொல்லுவினம் புற ஒரு விலகு சொல்லுவினம் அவர் ரங்கி நிற்கிறார் என்ன அந்த அந்த ஆட்டோக்காரரை போகிறதுக்கு காசி விஸ்வநாத் ஓகே டைரக்ட் பிலாவ் டு ஓகே பாய் முழு இந்த பக்கம் நூறு கடைகள் இருக்குது பாருங்க ஐயோ தனியாக வந்து மாட்டி போடணும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே கொண்டு வந்து விட்டு போட்டார் அதுதான் சிக்கல் சரி இப்போ நடந்து போய் வீடியோ எடுத்துக்கணுமோ ஹலோ ஹலோ ஒரே பம்ப் எல்லாம் நீங்கள் உடுப்போல பாருங்க ஒன்று விதவிதமான உடுப்போல் உங்களுக்கு இங்கத்தையான உடுப்போல காட்டுறேன் இங்கே இங்கத்தையா கலாச்சாரத்தில் இருக்க உடுப்போல் நல்ல வடிவாக தான் கிடக்கு பையா ஹவ் மச் பைஸ் 2000 ஓகே 2000 ரூபாவாம் அந்த சாரி இவர்கள் எல்லாம் கூடுதலாக அந்த இங்கே போடுற சாரியல் உடுப்போடு எல்லாம் என்ன மாதிரி அந்த பெண்கள் அந்த கண்ணுக்கு குத்துற மாதிரி அதாவது சிவப்பு பச்சை பச்சையிலே வந்து அந்த கண்ணுக்கு குத்துற நிறங்கள்லாம் போடுவீனம் எல்லாம் உடுப்பு கடைகள்லாம் மெலிவு போல இங்காளி பக்கம் அவர் சொன்ன சாரி வந்து 2000 ரூபாண்டா இல்லை அங்கே காசுக்கு 10000 ரூபா நல்ல மெலிவு இங்கே பஞ்சாபிகள் பெண்களுக்கான உடுப்பெல்லாம் கூட இருக்குது இங்கால அதுதான் அந்த கோவில் ஸ்ரீ ரிஷாபதி டெம்பிள்னு சொல்லியிருக்குது கலைக்கிறது விளங்கும் போது தெரியாது மற்றது இங்கே வேற எல்லாரும் சுவந்தி பூ மாலை வந்து வச்சு விற்கணும் இங்கே பாருங்க அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கணும் சிவலிங்கம் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க ரெக்கோலுக்கு வச்சு சிவலிங்கம் கொண்டு வரணும்
சாமியார் இருக்குன்னா இதுல யார் உண்மையான சாமியாரா பொய்யான சாமியாரோ தெரியல. அந்த பாட்டியை வச்சு சண்டை பிடிக்கணும். குறுக்க மறுக்க எல்லாம் வந்து அடிக்கணும் பாருங்க. எதுக்கும் கரையால போடுறதுனால நாங்கள் இதுல என்ன கொஞ்ச தூரம் போறோம். 1 கிலோமீட்டர் நடந்து போனா அந்த கங்கை ஆறோட சேர்ந்த அந்த கோவில் இருக்குதாம், சிவன் கோவில். காசியில இருக்கிற காசி விஸ்வநாத் கோவில்னு சொல்லி அதுக்கு தான் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறேன். இங்கே நிறைய கோவில்கள் இருக்குது, அகோரியலும் இருக்கணுமா. அகோரியை சந்திச்சா சந்தோஷம். பார்ப்போம் குருத்ராஜ மாலை ஏதாவது எழுதுகிறான்னு சொல்லி இருக்குது. ஆலமரத்துக்குள்ள ஒரு கோவில், ஜன கோவில் இல்லாமல் அதுதான் இந்த பூநூல் எல்லாம் வச்சு வச்சிருக்கணும் பாரு. நிறைய பேர் வந்து இருந்து ஜாசகம் கேட்டுக்கொண்டிருக்கணும். நிறைய பேர், ஒன்று ரெண்டு பேர் இல்லை, சாமியார் மாதிரியும் இருந்து ஜாசகம் கேட்கணும். வேற நம்புறதா நம்ப முடியாதுன்னு தெரியாமல் இருக்குது. இங்கே பிரம்பில் செய்த பொருட்கள் நாங்கள் இப்போ கங்கை நதிக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ கங்கை நதிக்கு கிட்ட வந்துட்டோம். புனிதமான நதின்னு சொல்கிறவே, ஆனால் இந்த கங்கை நதி வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கும். போய் பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து அந்த இறுதி கிரியைகள் அதுகள் எல்லாம் செய்கிறவ கங்கை நதியில் நுரத்தை அங்க தண்ணி போடுது பாருங்க. மழை பெய்த தாள போல வெள்ளம். அந்த கடை இருக்குல்லோ, அந்த கடையல் போல அந்த கடையல் குண்டுக்கு தண்ணி போயிருக்குது. அவ்வளவுக்கு வெள்ளம் கங்கை நதிக்கு பக்கத்தில் நிற்கிறேன். கங்கையில் ஏன்னா சொல்ல தண்ணி என்ன மாதிரியோ தெரியாது. அதனால் நான் கங்கையில் இதில் எல்லோரும் இங்கே வந்து அவைகள் அந்த ஆகசித்தாக்களுக்குரிய கடமைகள் அதுகள் எல்லாம் செய்து கொடுத்து புனித நீரண்ட தலாக்கள் சும்மா வந்து குளிக்கவும் செய்யணும். என்னென்று தான் இந்த தண்ணிக்கு குளிக்கிறாங்களோ தெரியலை. பாருங்க இதில் ஒரு கட்டிடம் இருக்குது. இதுக்குள்ள குளிக்கிற இடம் போல், எங்கட கீரி மேலைகள் அது மாதிரி குளிக்கிற இடம் போல தண்ணி இருக்கு. பையா மேம் பட்டிஸ் பில்டிங் சவுத் இந்தியா ஆ.